நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எட்டாம் வீட்டில் இருக்கிறவர் ஏன் அஷ்டமச்சனியாக கெடுதல் பண்ணுறாருன்னு கேட்குறீங்க, லாஜிக்காக பதில் சொல்கிறேன். நம்பர் ஒன், ரெண்டாவது, இப்போ கோச்சாரத்தில் மகரத்துலேருந்து கடகராசி தானே பார்க்குறாரு, அப்போ கடகராசிக்காரங்களுக்கு ஏன் பாதிப்பு உண்டாகலை? அஷ்டமச்சனியாக வரும்போது தானே பாதிப்பு வருது, கடகராசிக்காரங்களுக்கு ஏழில் இருக்கும்போது ஏன் சனி பாதிக்கலைன்னு கேட்குறீங்க. சரி, ஓகே, கேள்வி புரியலை கேட்குறீங்க. ஆக ஏழாம் இடத்திலிருந்து அவர் கடகராசியை பார்க்கும்போது தானே பாதிப்புகள் உண்டாக வேண்டும். ஏன் அவர் வந்து அஷ்டமச்சனியாக பாதிப்புகளை தருகிறார் அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. கும்ப லக்னம் ஏழில் சனி, இப்போது திரையில் ஒரு கட்டம் வந்துருச்சு. இதையே நீங்கள் இப்போ மகரத்தில் கடகத்துக்கு, இப்போ கோச்சாரத்தில் மகரத்தில் இருக்கிறாரே, கடகராசிக்காரங்களை ஏன் பாதிக்கலைன்னு கேட்குறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திரையில் கட்டம் தெரிகிறது. லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல சனி திக்பலமாக இருக்கிறார். திக்பலமாக ஆட்சி மூலத்திரிகோணம் என்கின்ற வலுவான நிலையில் இருக்கிறார். இது ஏன் சூரியன் சனிக்கு பகை என்பது போன்ற அமைப்புகள் சொல்லப்பட்டன அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். சனியின் பார்வை கொடியது. சனியின் பார்வை சர்வநாசம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இருக்கும் இடம் இடத்தையும் கெடுப்பார், பார்க்கின்ற இடங்களையும் பார்த்து கெடுப்பார் அப்படின்ற அமைப்பின் அடிப்படையில் இங்கே பார்த்தீர்களே ஆனால், ஒரு உதாரணமான எந்த லக்னத்திற்கு இதை பார்ப்பார், சிம்ம லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் அவர் அமர்ந்து மூன்றாம் பார்வையால் தந்தையை குறிக்கக்கூடிய உயிர் கொடுத்த தகப்பன் ஸ்தானத்தை பார்த்து, பத்தாம் பார்வையால் உயிர் கொடுத்த தாயின் ஸ்தானத்தை பார்த்து, ஏழாம் பார்வையால் உங்களையே பார்த்து, தாய் நீங்கள் தந்தை மூவருடைய மன உடல் நலத்தை கெடுக்கிறார் ஏழாம் இடத்தில் இருக்கிற சனி. லக்னத்திற்கு ஏழாம் இடமாக இருந்தாலும் சரி, ராசிக்கு ஏழாம் இடமாக இருந்தாலும் சரி, இது பொருந்தும். ஏழில் தான் வந்து சனி ராசியை பார்க்குறாரு, எட்டில் தான் கடுமையான பலனை சொல்கிறீங்க, அஷ்டம சனின்றீங்க. லக்னத்தில் எட்டில் மறையிறத மறையிறதுன்றீங்க, ராசிக்கு எட்டில் இருக்கும்போது மறையன்னு சொல்கிறது இல்லை, அஷ்டமச்சனின்னு சொல்கிறீங்களேன்ற உங்கள் கேள்விக்கு லாஜிக்கான விளக்கம். இப்போ இங்கே அஷ்டமச்சனியும் போட்டுட்டேன். சரி, விச்சிகம் இது மிதன ராசிக்கு தற்போது அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்டத்தை பார்த்தாலே புரியும், மனிதனுடைய வாழ்க்கையில் இப்போ இந்த உயிர் அமைப்புகளை சொல்லிட்டேன், காசு பணம் இருந்தும் அவங்களுக்கு கோச்சார அமைப்புகளில் வலுவாக வீக்காக இருந்தோம், ஜனனகால அமைப்பின்படி சாப்பாடு துணிமணிக்கு பஞ்சம் இல்லாமல் தூக்கம் இல்லாத நிலைமையை கொடுத்துருது, மன அழுத்தம். அந்த மன அழுத்தம், அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், அஷ்டமச்சனி ஜென்மச்சனியில் வந்து எங்கே அடித்தால் உங்களுக்கு வலிக்குமோ அங்கே மட்டுமே அவர் அடிப்பார். இது வந்து 100% சரியாக இருக்கும். 90% பேர் கஷ்டப்படுவீங்க, ஒரு 10% பேர் நல்லா இருப்பீங்க, அந்த நல்லா இல்லாதவர்கள் கூட ஏதேனும் ஒரு விதமான இழப்புகளில் இருப்பீர்கள் அப்படிங்கிறதான் ஜோதிட ரீதியான விஞ்ஞான ரீதியிலான உண்மை. சரி, இங்கே பார்ப்போம். நீங்கள் கேட்ட அஷ்டமச்சனி, இந்த அஷ்டமச்சனி ஏன் கெடுதல் பண்ணுதுன்னு கேட்குறீங்க. உங்கள் கேள்வி என்ன, வலுத்த பார்வையான ஏழாம் பார்வை பார்க்கும் சனியால் கடகராசிக்காரர்களுக்கு பாதிப்பு உண்டாகுமே, உண்டாயிடுச்சு, ஆனால் அவர்கள் சனி அஷ்டமத்தில் வரும்போது தான் பாதிக்கப்படுகிறார்கள். கேட்டு பாருங்க, சின்ன பையனாக தான் இருப்பீங்க கடகராசி. சரி, அஷ்டமத்தில் வரும்போது என்ன பாதிப்புகள், இங்கே பாருங்கள். எட்டில் சனி, என்ன சனி வந்து எட்டாம் இடத்துல வந்து ஆயுளுக்கு பங்கம் பண்ண மாட்டார். ஏன்னா எட்டில் சனி ஜாதகத்தில் இருக்கும்போதும் ஆயுள் பங்கம் இல்லை, சனி எட்டில் இருந்தால் ஆயுள் இருக்கும். ஆனால் ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்து இருக்கிற இடத்தை கெடுக்கிறார் இல்லையா, ஏழாம் இடத்தில் கோச்சாரத்தில் ஜனனத்தில் இருந்து இருக்கின்ற இடத்தை கெடுக்கின்ற அந்த சனி